சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது மிகுந்த வருத்தத்துக்குரியது, ஆழ்ந்த கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் தப்பிவிடாமல் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தருகிற வகையில் தமிழ்நாடு காவல்துறை, தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி தெரிவித்திருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் தமிழகத்தில் சமூக விரோதிகளை அடக்குகிறோம் என்கிற பெயரில் அடிக்கடி காவல்துறை என்கவுண்டர் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறை அல்ல. அது ஒரு மோசமான கண்டனத்துக்குரிய நடைமுறை. எந்த ஒரு எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தி சாட்சிகளை நிரூபணம் செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வாங்குவது என்பதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கையை தவிர அந்த சட்ட நெறிமுறைகளையெல்லாம் கைவிட்டு காவல்துறையே நீதிபதியாக மாறியது தண்டனை வழங்குவது என்பது என்கவுண்டர் வழங்குவது என்பது சரியான நடவடிக்கை அல்ல. குறிப்பாக திருவேங்கடமர் அப்போ என்கவுண்டர் படுகொலை செய்திருப்பது காவல்துறையின் மீது நம்பிக்கையின்மையை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி தமிழக அரசு காவல்துறைக்கு கட்டுப்பாடற்ற அதிகாரங்களை கொடுப்பது கூடாது, அது அரசுக்கு அவப்பெயரை தான் உண்டாக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி என்கவுண்டர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை, வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம்.